நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இப்பதான் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல சுரக்கா அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவும் ஈஸியா பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு பாதி சுரக்கா எடுத்து வச்சிருக்கேன். பிஞ்சு சுரக்காவா எடுத்துக்கோங்க. முத்தின சுரக்கா எடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காவை இந்த மாதிரி சின்ன கிரேட்டரில் இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியை தனியாக வடித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பாதாம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் முந்திரி, 7 காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், 2 ஏலக்காவை தோல் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேன் சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி காஞ்ச திராட்சையை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்கிற சுரக்காவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நெய்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 கப் சுரக்காவுக்கு 1/2 கப் பால் கரெக்டாக இருந்துச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு சுரக்காக்கு 3/4 கப் அளவு பால் சரியாக இருக்கும். இப்போ நல்லா கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க சுரக்காவை. இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சர்க்கரை ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பேனில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற குங்குமப்பூவும் ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நான் கலர் பவுடர்லாம் சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரீன் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா சுருள வதங்கிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாமை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுரக்கா அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.